மெய் எழுத்துக்கள். வணக்கம் பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு தமிழில் இருக்கிற மெய் எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். மெய் எழுத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் என்னோட சேர்ந்து உச்சரித்து பழகுங்கோ. சரியா பிள்ளைகள், வாங்க பார்க்கலாம். மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் என்பது க் முதல் இன் வரையிலான 18 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் ஆகும். மெய் எழுத்துக்கள் 18. உயிர் எழுத்துக்கள் 12. இரண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் 216. மெய் எழுத்துக்கள் இக் இங்கு இச்சு இஞ்ச் இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இற்று இன்னு. இந்த 18 மெய் எழுத்துக்களும் புள்ளிகளை கொண்டிருப்பதால் இவற்றை புள்ளி எழுத்துக்கள் எனவும் அழைப்பர். 18 மெய் எழுத்துக்களும் 3 வகைப்படும். 1 வல்லினம், 2 மெல்லினம், 3 இடையினம். வல்லினம். வல்லின மெய்யெழுத்துக்கள் வலிமையான ஓசையுடையவை. இவை மனிதனின் மார்பு பகுதியில் இருந்து பிறக்கும். அவை இக் இச் இட் இத் இப் இட். இக் கொக்கு கு இச் பச்சை பச்சை இட் முட்டை முட்டை இத் வாத்து வாத்து உப்பு உப்பு இட் வெற்றிலை வெற்றிலை. மெல்லினம். மெல்லிய ஓசையுடைய எழுத்துக்களை மெல்லின எழுத்துக்கள் என்பர். இவை மூக்கு பகுதியில் இருந்து பிறக்கும். அவை இங்க் இங்க் இன் இந்த் இம் இன். இங்க் சங்கு சங்கு இன்ச் மஞ்சள் மஞ்சள் இன் நண்டு நண்டு இந்த் ஆந்தை ஆந்தை இம் காகம் காகம் இன் மீன் மீன். இடையினம்.
வலிமையான மற்றும் மெல்லிய ஓசைக்கு இடையில் இருப்பதால் இவ்வெழுத்துக்களை இடையினம் என்பர். இவை கழுத்தில் இருந்து பிறக்கும். அவை ஈ, இர், இல், இவ், இல், இல். இ நாய், நாய். இர் இளநீர், இளநீர். இல் மயில், மயில். இவ் செவ்வந்தி, செவ்வந்தி. ஈழ் ஜால், ஜால். இல் தேள், தேள். இன்றைய தினம் மெய்யெழுத்துக்கள் என்கின்ற பகுதியை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.